ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மிடில் கிளாஸ் ஒய்ஃப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினஞ்சாயிரரூவா சம்பளத்தில் பதினஞ்சு செண்டு இடம் எப்படி வாங்கி போட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்களும் ஈஸியாக இடம் வாங்கலாங்க கம்மி சம்பளமோ ஜாஸ்தி சம்பளமோ நம்ம வந்து எப்போயுமே பிரித்து பிரித்து சேவ் பண்ணால் நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்கும் நம்ம வாழ்க்கையை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாம் ரொம்பவே உயர்ந்துட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் வந்து ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் நம்மளால வந்து ஒரு பல்க் கேஷ் கொண்டு போய் ரெடி கேஷாக வாங்கவே முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வர சம்பளத்தை பிரித்து பிரித்து சேவ் பண்ணுங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆகியோ இல்லை பேங்க் ஆட்டியோ ஒன்று ஓப்பன் பண்ணி லோ ரிஸ்கில் ஒரு அமௌண்ட்டு சேவிங் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் வந்து பட்ஜெட் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகளை குறைச்சி இந்த மிச்சமாக ஒரு பணத்தை ப தங்கத்தில் கொஞ்சம் சேவிங் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி சேவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைய சூழல்ல வந்து மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கவங்க மொத்த அமௌண்ட் கொடுத்து இடம் வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கிற சூழலில் வந்து இந்த மாதிரி இடத்துக்கும் சீட்டு போட்டு சே சீட்டு நடத்துகிற கம்பெனி இருக்குது ரியல் எஸ்டேட் கம்பெனிலேயே வந்து எடைச்சிட்டும் போடுறாங்க அந்த மாதிரி நம்பிக்கையான கம்பெனியில் வந்து இடைச்சிட்டு போட்டு தான் நாங்கள் கட்டணும் யாரையும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லேன் நான் எப்படி வாங்கினேன்னு மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் யாரையும் தவறாக வழிநடத்தணும் நோக்கம் இதில் கிடையவே கிடையாது நான் எப்படி என் வாழ்க்கையில் நான் சாதிச்சேன்னு சொல்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இது வந்து அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வர ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுற மூலமாக அவங்க ஒரு சிலருக்கு வந்து தேவையான டிப்ஸ்கள் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் மற்ற விதத்தில் யாரையும் வந்து இந்த மாதிரி சீட்டு போட்டு சீட்டு கம்பெனியில் சேர சொல்லி நான் எதுவும் ரெக்வஸ்ட் பண்ண கிடையாது நம்ம மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்து ரெடி இப்போ இடம் வாங்கணும்னு நினைச்சேன்னா ரொம்பவே பெரிய கஷ்டம் அதுக்குன்னு பெரிய அமௌண்ட்டு சேர்க்க வேண்டியிருக்கும் பெரிய அமௌண்ட்டு சேர்க்குறக்குள்ளே அந்த இடத்தோட விலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக உயர்ந்துகிட்டே போயிட்ருக்கோம் நம்ம வந்து அப்போது வந்து சே வாங்குறது ரொம்ப எட்டாக கனியாக ஆயிரும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி சி மாதம் மாதம் சீட்டு சேர்ந்து ரியல் எஸ்டேட்டு வச்சுருக்க கம்பெனியே வந்து மாதம் மாதம் சீட்டு கட்டி இடம் முடிக்கிற மாதிரிலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இடத்துல தான் நான் சீட்டு சேர்ந்து வாங்கினோம் எ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சீட்டில் சேர்ந்துட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு இருந்த சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேஷாக கொடுத்து நம்மளால் இடம் வாங்க முடியாது அதனால மந்த்லி சீட்டாக வந்து அவங்க பே பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மாதம் அதாவது மாதம் மாதம் சீட்டு மாதம் ஆறாயிரரூபா பே பண்ணுற சீட்டு ஏற்கனவே வந்து எப்படி இடம் வாங்குறதுக்கு அடகு வச்ச நகையை வந்து திருப்பினன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த இடம் தான் இது எப்போவுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அமௌண்ட்டு சேர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க அதுக்கு தான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேருந்து நீங்கள் அமௌண்ட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்கிறேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி செலவுகள் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் கம்மியாக தான் இருக்கும் குடும்பத்துக்குன்னு ஓரளவு தான் அமௌண்ட்டு கொடுப்பீங்க அப்போ உங்கள் கையில் வந்து நிறைய அமௌண்ட்டு சேவிங் ஆகும் அப்போ வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியோ இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி இடத்து சீட்டு போட்டோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னால் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போ பதினஞ்சாயிரூபா சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க மந்த்லி சீட்டு தான் கட்டணும் மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபா கட்ட வேண்டியிருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலவுகள் கம்மி தான் குடும்பத்துக்கு வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரரூவா செலவு கொடுத்தது போக ஆறாயிரரூபா அவருக்கு சீட்டு கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது அது போக இன்னொரு அமௌண்ட்டு வந்து கல்யாணத்துக்காக அவங்க சேவிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க இது மாதிரி வந்து மாதம் ஆறாயிரரூபா க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சீட்டு போட்டோம்னா மூணு வருஷமாக இருந்தார் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாச்சு தனியாக வீடு போ பார்த்து போக வேண்டியிருந்தது வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது வீட்டு செலவுக்கான செலவு அப்போ கல்யாண புதுசான அந்த எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த அமௌண்ட்டு கட்ட முடியல பதினஞ்சாயிரரூபா சம்பளத்தில் அப்போ தான் வந்து என்னோடய நகையை அடகு வச்சு இடத்து பத்திரத்தை முடித்தோம் ஃபர்ஸ்ட்டு இந்த அதாவது ஜுவல் அடக வச்சு தான் பத்திரப்பதிவு பண்ணோம் அதை சொல்லிடுறேன் அது மூணு வருஷம் பிளான் அந்த இது எப்படி போச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன் சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு வருஷம் வரைக்கும் கட்டணும் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில்லையோ இல்லை கடைசிலையும் கூட இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க எப்போ உங்களால் அமௌண்ட்டு முடியுதோ அப்போ வந்து இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அவங்க டி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இடம் முடிக்கிறவங்களுக்கு வந்து முன்னாடி இடத்த ஒதுக்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வரவங்களை வந்து அடுத்தடுத்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா முன்னாடி இடம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இடம் வந்துடும் இது பின்னாடி நம்ம லேட்டாக வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு இடம் முடிக்க போனோம்னா நமக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வரும் பின்னாடி இடமா கிடைக்கும் பின்னாடி இடம் வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை முன்னாடி இடம்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இடத்த முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடித்தோம் நாங்கள் முடிச்சு வந்து மூணாம் வருஷமே முடிச்சுட்டோம் மூணாம் வருஷம் முடிக்கும்போது வந்து கையில் வந்து அமௌண்ட்டு வந்து இல்லை அப்போ வந்து கல்யாணம் புதுசு ஒரு நாலஞ்சு மாதம் தான் ஆச்சு ஜுவல்லை வந்து அடகு வச்சு பத்திரப்பத செலவு பத்திரப்பதிவு செலவுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவான்னு சொல்லி பே பண்ணிகிட்டு இருந்தாங்க மூணு வருஷம் கட்டினாங்க முப்பத்தாறு மாதத்துக்கு வந்து ஆறாயிரரூவா வீதம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரரூவா கட்டியிருந்தாங்க ஒரு சென்டு இடம் பார்த்திங்கன்னா அப்போ வேல்யூ வந்து முப்பதாயூவா போயிட்டுருந்துச்சு பதினஞ்சு செண்டுக்கு பார்த்திங்கன்னா நாலரை ரூபா ஆகும் நாங்கள் கட்டினது வந்து மூணு வருஷத்துக்குன்றப்போ ரெண்டு பதினாறுன்றப்போ மிச்சம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது சே மொத்தம் லேண்டோட வேல்யூ வந்து நாலரை லட்சம் சிட்டு போட்டு கட்டின அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினாறாயூவா பேலன்ஸ் வந்து ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயரூவா கட்ட வேண்டியிருந்தது அது போக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜி எட்டு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறாயிருபா ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி வந்து பே பண்ண வேண்டி இருந்தது இந்த அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு தான் நான் என்னோடய நகையை அடகு வச்சு இடத்த வந்து டாக்குமெண்ட் பண்ணி முடித்தோம் அதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அமௌண்ட்டு எவ்வளோ சேவிங் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவிங் பண்ணுறது ரொம்பவே க ஈஸி நமக்கு வந்து செலவுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ வந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு உருப்படியான சே இதுக்கு சேவிங் பண்ணோன்னா நம்ம கல்யாணத்துக்கோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்களுக்கோ ரொ பயன்படும் நம்ம வாழ்க்கை அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு அமௌ லார்ஜ் ஆப் அமௌண்ட் வந்து ஈஸியாக சேர்ந்துடும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாண செலவு எல்லாமே இவர் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்போ இருந்து சே பட்ஜெட் போடுறதும் சேமிக்கிறதும் ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க அதனால தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஓரளவுக்கு வந்து நிறையவே சேர்க்க முடிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா க குழந்தைகளும் குழந்தை படிப்புக்கும் நிறைய அமௌண்ட்டு செலவு பண்ண வேண்டியிருக்கும் குழந்தைகளோட மெடிக்கல் செலவு கொட குழந்தைகள் சம்மந்தமாக திங்ஸ் வாங்குறது அது இதுன்னு அப்போ வந்து அமௌண்ட்டு சேவிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும் அதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸை தொடங்கிட்டோன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறதா பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவை வந்து அடையிறதுக்கு நம்ம நிறையவே பணம் சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும் அப்போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிரித்து பிரித்து சேவ் பண்ணுங்க சொல்லி சொல்கிறோம் பணமாகவே வச்சுருந்தோன்னா அதோட மதிப்பு வந்து கம்மியாகவே இருக்கும் ஒரு நகையாகவோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இடமாவோ சேர்த்து வைக்கும் போது வந்து வெவ்வேறு விதமாக பிரித்து சேமிக்கும் போது அதோடய வேல்யூ வந்து வேரியேஷனாக இருக்கும் பணத்துக்கு மதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயிரருவாக்கு வாங்குற பொருள் வந்து நீங்கள் அடுத்த வருடம் போனீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்க வேண்டியதுக்கும் அப்போ பணமாக வச்சிருக்கிறது வேஸ்ட்டு இப்போ இடத்து வந்து நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி பத்தாயிரருவாக்கு வாங்கின இடம் இப்போது பத்து லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து இடம் வாங்க முடியாதுனால இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்ரில் வந்து சின்ன சின்ன இடம் வந்து நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு வாங்கி போடுறத நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றுறக்கும் ஒன்று அஸ் எஸ்ஸஸ் பண்ணுறக்கும் உதவும் இதெல்லாம் நம்ம கனவு விட்டு அடையிறக்கு ஒரே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் இப்போ தான் முதல் முறையாக எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களோ இல்லை ஏற்கனவே சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களோ இந்த மாதிரிலாம் சேவிங் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்